கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது குறித்து கர்த்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, நாம் தொழுகை குறித்து ஒரு தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்பாடத்தை படிக்க நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் வசனங்களை படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேஜி ஸ்கூல் ஆஃப் ஆஜர்ஸின் இயக்குநருமான போதகர் பிலமோ ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழுகையை பற்றி, ஆராதனை பற்றி நாம் தொடர் பாடம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். சமீப காலமாக சபை கூடி வருதல் என்பது இல்லாமல் ஆங்காங்கே வீடுகளில் ஆன்லைன்ல இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி ஏதோ கூகுள் மீட் இந்த மாதிரி விஷயத்தில் கூடி மக்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு பெற்று கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பழகி போன விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இது சரியா? இது தேவனுடைய திட்டமா? அல்லது தொழுகை என்றால் என்ன? ஆராதனை என்பது என்ன? கடவுளை கூடி கும்பிடுவது என்பது என்ன என்பதை வேதத்திலிருந்தே நாம் படிக்கும்படியாக முயற்சி எடுத்திருக்கிறோம். கடந்த பாடத்தில் நாம் படித்தது என்னன்னா, மனுஷன் தன்னை படைத்தவரை தொழுகை செய்யும்படியாக கூடி வணங்கும்படியாக ஹீ டிசைன்ட் அண்ட் கிரியேட்டட், அப்படி வடிவமைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக தேவனே அழைக்கிறார், தன்னை தொழுது கொள்ளும்படியாக அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம். இன்று தொழுகை எவ்வாறு செய்ய வேண்டும், சபை கூடி வருதலை ஏன் விட்டுவிடக்கூடாது என்ற அந்த சிந்தனையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. என்ன செய்ய வேண்டும் சபை கூடி வரும் பொழுது அல்லது தொழுகையிலே? நாம் ஒருவர் பிறருடைய பயனுக்காக ஒன்று கூடி வர வேண்டும். சோ வீட்டிலே கூடிக்கிட்டாங்க, ஆங்காங்கே வீடுகளிலே கூடிக்கிட்டாங்க அப்படின்னு சில நேரத்தில் வசனங்களை ஆதாரம் காட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, பெரிய பெரிய கட்டடத்தில் 1000 பேர் 500 பேர் அதை மாதிரி கூடி வர்றதை நானும் பாராட்டலை. 5000 பேர் 10000 பேர் வந்தாங்க, அதுதான் எங்கள் சபை கூடுகை அப்படின்னு சொல்லுகிற அந்த மாதிரி விஷயத்தில் நான் பெருசாக அதை பாராட்டலை. இல்லை அது ஒரு பெரிய அளவில் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்முடைய கருத்தாக இருக்கட்டும். வேதம் சபை கூடி வருதல் தொழுகை என்பதை என்ன அர்த்தத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சபையாக கூடி வரும் பொழுது தொழுகை என்பது ஞாயிற்றுக்கிழமையில் நடப்பது, மீதி நாளிலே சபையாக நாம் கூடி வருவது ஒருவர் பிறருடைய பயனுக்காக ஒன்று கூடி வர வேண்டும். முதலே நாம படிச்சோம், ஆராதனை தொழுகை என்பது தினசரி செய்யணும், தனியா செய்யணும், தனிநபர் செய்யணும், அப்புறம் ஒரு குடும்பமாக செய்யணும். அது குடும்பத்துல ஒருவர் பிறருக்காக செய்ய வேண்டும். ஆனா சபை என்பது 2-3 பேருன்ற ஒரு குடும்பமே கூடி வருவதில்லை. எங்க பார்த்தாலும் சபை வீட்டில் கூடுச்சுன்னா அந்த குடும்பம் மாத்திரம் கூடினதை அங்க காட்டல. அதனால அதை தவறான உதாரணமாக பின்பற்றி விட வேண்டாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11:17 உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறது. கூடி வரும் பொழுது என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்றத அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க குடும்பம் என்ன செய்யுது, இவங்க குடும்பம் என்ன செய்யுது, போதகர் என்ன சொன்னாரு, அவர் எப்படி இருக்கிறாரு,
இந்த மாதிரி எண்ணத்தில் இந்த மக்கள் கூடி வந்து இருக்கிறார்களோ, அதனால் அது நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு பதில் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு கிறிஸ்து அதை மாத்திட்டாருன்றத தெரிஞ்சு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த நமக்குள்ள இன்றும் ஜாதி பிரிவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேரு பெற்ற மெயின்லைன் சபைகள் என்று சொல்லுகிறவர்களிடத்தில், அவங்ககிட்ட மாத்திரம் இல்லை எல்லார்ட்டையுமே இருக்குது, பொதுவாக இது இருக்கிறதை இன்று உலகம் தெளிவாக நம்மை சுற்றி அடையாளம் காட்டுகிறது. உலகம் நம்மளைய குறை சொல்லல, தேவன் உலகம் நம்மளைய குறை சொல்ல அனுமதிச்சிருக்கிறாரு. இதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை தொழுகை செய்ய, சபையாக நீங்க கூடி வர இதுக்காக நான் உங்களை அழைக்கல அப்படின்றத அவங்க மூலமாக அவர் பேசுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆவிக்குரிய நோக்கம் மட்டுமே சபை கூடுதலாக இருக்க வேண்டும், இதை மறந்து போய்விடக் கூடாது. யாரோ ஒருவரை ஒரு குழுவை போற்றவோ புகழவோ அல்ல, இதற்காக அல்ல. சில நேரத்தில் நமக்கு செய்தி கொடுக்க வர்றவரை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய படிப்பு, அவருடைய பட்டம், அவருடைய அனுபவம் அதெல்லாம் சில நேரத்தில் நாம் சொல்லுவோம். இல்லாட்டி வழி நடத்துகிறவர்களை கூப்பிடும் பொழுது அவர்களை பற்றி நாம் பேசுவோம். ஞாயிறு தொழுகையிலே அல்லது வாரத்தின் முதல் நாள் தொழுகையிலே தேவனை தவிர மீதி எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு குழுவையோ பாராட்டவோ போற்றவோ தேவையில்லை. சில நேரத்தில் இன்னார் வந்து நமக்கு பாட்டு நடத்துவாங்க, இன்னார் வந்து திருவிருந்த நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம், அதை கூட தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழுகைக்கு முன்னாடியே உட்காந்து இவங்க இவங்க இதை இதை செய்யுங்கன்னு பேசி முடிவெடுத்துட்டு அடுத்தடுத்து அவங்கவுங்க அந்தந்த காரியத்தை செய்யும்படியாக முயற்சி எடுக்கலாம். சரி, இது ஒரு சிறிய ஆலோசனை. முதலாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் நமது சிந்தையில் தேவன் நம்மை சபையாக கூடி வர தேவனை தொழுது கொள்ள அழைத்த அந்த நோக்கத்தை நம் சிந்தையில காக்க வேண்டியவர்களாய் பத்திரப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சபை கூடி வரும் பொழுது, தொழுகைக்கு நாம் கூடி வரும் பொழுது வேறு எதுவுமே அங்க முக்கியமானதாக இருக்கவே கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 Corinthians 11:27-29 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே எவன் அபாத்திரமாய், அந்த வார்த்தையை கவனிங்க. அப்ப நம்ம சிந்தையில என்ன இருக்கணும், சபை கூடி வருதலுக்கு முன்னாடியே நாம் பாத்திரமா கிளம்பி போறேனா, நாம் பாத்திரனாய் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறேனா, குற்றம் உள்ளவனாய் இருப்பான். சோ சபை கூடி வரும் பொழுது குற்றம் உள்ளவர்களாய் இருக்க ஏது உண்டு, ஆனபடியினாலே என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது, நான் எப்படி குற்றம் உள்ளவனாய் இருந்தேன், எப்படி குற்றமற்றவளாக நான் மாற்றப்பட்டேன் கிறிஸ்துவாலே, இப்ப அந்த நிலையில இருக்கிறேன் நான். தொழுகையிலே சபை கூடி வருதலே நம் சிந்தையை காத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப என்ன பத்தி நான் யோசிக்கிறப்ப, அங்க உள்ள வரவங்க என்ன ட்ரெஸ்ல வராங்க, என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்ற காரியமே இல்லை. இன்னொன்னு, சபை கூட்டத்திற்குள்ளே வந்த பிற்பாடு, நான் கட்டடத்தை பேசல, அந்த கூட்டமாக மாறின பிற்பாடு தேவையில்லாதவைகள் அங்கே பேசப்படுவது தேவனை நாம் மறப்பதற்கு ஏது உண்டு, நம் சிந்தை சிதறிக்கப்பட ஏது உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன், அப்ப சபையா கூடி வந்துட்டு கூட திருவிருந்தல பங்கு பெறப்ப பரிசுத்தமாய் பங்கு பெறுவோம், பாவம் பண்ணாம வந்திருப்போம். ஆனா நம்முடைய சிந்தையை தொழுகையினுடைய பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கத்தை விட்டு தவற விட்டிருப்போம். அப்ப பாத்திரம் அபாத்திரமாக மாறிவிடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கிறிஸ்துவனுடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து, எது கிறிஸ்துவின் சரீரம், சபை. அப்ப இந்த சபை கூட்டம் என்பது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்துல என்னுடைய பங்கு என்ன, நான் எதற்காக வந்தேன் என்ற அந்த நிதானத்தை நாம் நிதானப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன் தெரியுமா,
சபை கூடி வராமல் போனால் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள் தரிப்புண்டு போவார்கள், இல்லாமல் போய்விடுவார்கள், அழிந்து போவார்கள் பழைய ஏற்பாட்டில். சரி, பாளையத்திற்குள்ளே இருக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே இருக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கிறோம். அப்ப நாம அதை சரியான நோக்கத்துல இல்லாம, நான் ஒரு சபை அங்கத்தினரு, நான் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் மெம்பரு, நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம் அப்படின்னு சொல்ற நாம சரியா இல்லாட்டி ஆக்கினை தீர்ப்பு வரும்படியான ஒரு நிலைமை வந்துவிடும். ஆனபடியினாலே நம்முடைய சிந்தையில் நோக்கத்தை காத்து கொள்ளும்படியாக சபை கூடி வருதலிலே இருக்க வேண்டும், தொழுகையிலே இருக்க வேண்டும். அங்க கவனிங்க, தகுதியற்றதை சோதித்தறிந்து பங்கேற்றால் தண்டனை நிச்சயம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். எப்பொழுதுமே சபை கூடுதல் என்பது தெய்வீக டிவைன் உண்மையான எண்ணம் மற்றும் நோக்கம் என்னில் உள்ளதா என்று என்னை நானே சோதித்து அறிகின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். வேற பக்கம் முன்னாடி தெரியும் பார்க்கறது, பின்னாடி தெரியும் பார்க்கறது, போன் ஒன்னா எந்திரிச்சு போறது, ஜோம் பண்ணிட்டு இருக்கப்ப எந்திரிச்சு குறுக்க நடக்கிறது, ஜோம் பண்றப்ப அடுத்த இதுக்கு என்னன்னு செய்யறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறுகள். உள்ள வந்த பிற்பாடு அவசரத்துக்கு வெளியில போறேன், உடனே யாரோ சொல்றாங்க நான் அவசரமா வெளியே போகணுன்றதுனாலதான் பாதியில போக கூடாது நான் வராமே இருக்கேன்னு. பாதியிலேயே போறேன்றனால நான் வராம இருக்கேன்னு சொன்னா அதை விட பெரிய ஆபத்தும் அழிவும் காத்திருக்கிறது. சோ உள்ளே வரும்பொழுது ஆயத்தமாக சிந்தையிலே எண்ணத்திலே சபை என்பதனுடைய அர்த்தம் புரிந்து ஆயத்தப்படுத்தி வர வேண்டியவர்களா இருக்கிறோம். தவற விடுவதற்கு நமக்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை. நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு முறையும் என்னை நானே கேட்டுக்கொண்டு சபை என்பதின் அர்த்தம் புரிந்து சபை கூடி வருதலிலே நான் இருக்கிறேன் என்பதை என் சிந்தையிலே உறுதி செய்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் சபைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சபைன்ற வார்த்தை காதல விழுந்த உடனே நம்ம மனசுல வர வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா, சோதனை நாட்களிலே வனாந்தரத்திலே சத்துருவானவன் தேவனை தொழுகை செய்யாமல் இருக்க இயேசுவை கவிழ்த்து போட பார்த்தான். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையும் நீ தொழுது கொள்ள வேண்டாம் என்ற வார்த்தையை அவர் அங்கே சொன்னார். அப்ப இவ்வளோ பெரிய போராட்டம் போராடி இயேசுவானவர் சத்துருவானவனை ஜெயித்தார், இயேசுவை தோற்கடிக்க அவன் முயற்சி செய்தான். அங்க இயேசுவை விட்ட அந்த சத்துருவானவன் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவர்கள் மனதிலே இருந்து சபை என்ற எண்ணத்தை, தொழுகை என்ற எண்ணத்தை, டேக் டைவர்ஷன் மாதிரி நம்முடைய எண்ணங்களை, நம் சிந்தனைகளை சிதறடிக்கவோ பிரித்து விடவோ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான், இருப்பான் என்பதை எல்லாரும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் சபை என்பதனுடைய அர்த்தத்தை அடிக்கடி நினைவிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல, நான் ஏன் தொழுகைக்கு வரல, நான் ஏன் ஜப கூட்டத்துக்கு வரல, என் வீட்டுல ஏன் குடும்ப ஜப கூட்டம் வைக்கல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவதற்கு நாம் தேடிக்கொண்டே இருப்போம். இது சத்துருவானவனுடைய ஆவிக்குரிய எண்ணத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே, அந்த சிந்தையிலே நம்மை கட்டி வைக்க முயற்சி செய்கிறான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஏன் இதை இவ்வளவு நேரம் இந்த இடத்துல நின்று பேசுறேன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப உங்களுக்கு புரிகிறதா அந்த வார்த்தை, யார் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை அலக்கழித்து இரவெல்லாம் விசாரித்து தாகத்தினாலே நாவரண்டு போகிற அளவுக்கு தண்ணீரும் இரத்தமும் வெளியே ஓடி பலவீனம் அடையும்படியாக கொடுமைப்படுத்தப்பட்டு அவர் மரித்தாரே, அவர் இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தத்தை வைத்து
எங்கிருந்து நாம குழாயிலிருந்தோ இல்ல அடிக்குழாயில இருந்தோ கிணத்துல இருந்தோ தண்ணியை எடுத்துட்டு வந்து அதை ஒரு வாளியில வச்சு பாத்திரத்தை அழுக்கு பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி அதை சுத்தம் பண்ணிட்டு வர்றப்ப யாராவது அந்த அழுக்க அந்த பாத்திரத்தை சுத்தமானது இது பண்ணிட்டா எவ்வளவு ஒரு வேதனை வரும். அதை போல யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவை சுத்தம் பண்ண இயேசுவின் ரத்தம் சும்மா கிடைக்கல, இதன் வழியாக வந்து நம்மை பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்கு பாவ விடுதலையை கொடுத்து நம்மை சபையிலே அவரே சேர்த்திருக்கிறார். அந்த சபை கூடி வர வேண்டும், அந்த சபை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் சபை உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை நம் சிந்தையிலே காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், மறந்து போய்விட வேண்டாம். இது எப்படி சாத்தியம்னா, நான் முதலே உங்களுக்கு சொன்னதை போல தினசரி தனிப்பட்ட தொழுகை, தினசரி குடும்பமாக தொழுகை. அப்ப சபை கூடி வருதலுக்கு தனியாக குடும்பமாக அந்த சிந்தையை வளர்த்து கொண்டே இருந்தால், அதை காத்து கொண்டே இருந்தால், சபையாக கூடி வருவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் போக முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தேவ ஆராதனை அல்லது தொழுகையில் நம் சிந்தையை ஆவிக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு தினசரி ஆவிக்குள்ளாக நம்மை வழி நடத்தி கொள்ள வேண்டும், நம் குடும்பத்தையும் ஆவிக்குள்ளாக வழி நடத்தி கொள்ள வேண்டும். நாம் சபை கூடுகையில் கவனம் சிதறாமல் இருக்க தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி, வெறும் ஜபம் இல்ல, தனிப்பட்ட வேத ஆராய்ச்சியும் பாடலும் ஜபமும், குடும்பமாக காலை மாலையிலே வேதவசன வாசிக்கிறதுல வேத ஆராய்ச்சி ஜபம் பாடல் இந்த பழக்கம் இருக்குமே என்றால், சபை கூடி வரும் பொழுது நாம் கவனம் சிதறாமல் இருக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். 1 கொரிந்தியர் 11:30 கொஞ்சம் கவனிங்க. சபை கூடுதலின், தொழுகை கூடுதலின், பைபிள் ஸ்டடி கூடுதலின் நோக்கம் என்னன்றத பார்ப்போம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய எச்சரிக்கை பாருங்க, செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது தப்பு, செய்ய வேண்டியதை கவனம் இல்லாம செய்வது தவறு, அது இழப்புக்கு, நஷ்டத்துக்கு, தண்டனைக்கு, அழிவுக்கு நம்மை வழி நடத்தி சென்று விடும். இதை முதலேயே யோசிச்சுட்டு வரணும். அப்படி வந்தா கூடி வரப்ப பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், அடுத்தவங்க டிரெஸ் பார்க்க மாட்டோம், உடை முக்கியமாய் தெரியாது, நாம எப்படி வர்றோம், நாம எந்த மாதிரி இருக்கிறோம், நான் நல்லா உட்காந்துக்கிறதா முக்கியம், அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி இந்த அற்பத்தனமான சின்னத்தனமான விஷயங்களை சபை கூட்டத்தில் செய்து கொண்டிருக்க மாட்டோம், மாறி இருப்போம். சில நேரத்துல ஒரு வீட்டுல நடக்கும், வீட்டில் நடக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும், வீட்டில் நடக்க வந்தால் அங்கே டிவி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அதுக்கு இடையில ஒரு 10 பேரை கூடி வந்து உட்கார வச்சு அப்படியே இருந்துட்டு முடிச்சோன்னு எந்திரிச்சு போகிற மாதிரி. அப்படி அல்ல, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதை அழகாக நாம் மாற்றி, அழகான ஒரு பெரிய பெயிண்ட் அடிச்சு ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, ஒரு சின்ன ஒரு பழைய சேலை கூட இருக்கும், அதை கூட அழகாக சுற்றி கட்டி அந்த இடத்தை தோற்றத்தை அங்க வந்தா ஒரு தெய்வீக சிந்தனை உண்டாவதை போல நாம் இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். சபை கட்டடம் முக்கியம் இல்ல, முக்கியம் இல்லைன்ற பேச்சு நிறைய நேரம் வந்து விடுகிறது. சபை கட்டடம் முக்கியம் இல்லதான், ஆனா கூடி வருகிற இடம் ஒழுங்கும் நேர்த்தியா இருப்பது நம் சிந்தையை பத்திரப்படுத்த ஏது உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவாலயம் என்பது தாவீதின் சிந்தனை, தேவனுடைய சிந்தனை அல்ல. ஒரு பெரிய கோயில் கட்டணும்ன்றது தேவனுடைய நோக்கம் அல்லவே அல்ல. தேவன் நித்தியமான கோயிலை கட்ட விரும்பினது பரலோகத்துல. ஆனா அந்த தேவன் கூட ஆசரிப்பு கூடாரம் என்று தற்காலிகமான ஒரு கூடாரத்தை ஒழுங்கு பண்ணினாரே, அதை அவர் நேர்த்தியாக தான் அவர் வைத்திருந்தார். சோ சபையாக அங்க போகிற நாம நேர்த்தியானவர்களாக போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, இதை சொன்ன உடனே சில பேர் நினைக்கலாம், சரிங்கய்யா இப்படி ஒழுங்கினமா நடக்க கூடாது, நான் தகுதி இல்லை அப்படின்றதுனால நான் வரலையா, நான் வந்த அவசரமா வெளியே போக வேண்டி இருக்குன்றதுனால நான் வரலையா, ஏன்னா உள்ள வந்து தேவனை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேயா அப்படின்னு சொன்னா, உள்ள வரலாமா வேணாமான்னு முடிவெடுக்க உங்களுக்கோ எனக்கோ உரிமை இல்லை. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும்.
பாடுபட்டு துள்ள துடிக்க செத்து ரத்தத்தினால மீட்டு கொண்ட பொழுது வாயத்திறந்து சொன்னோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட்டோமே, அந்த அறிக்கையில அவர் எஜமான் நான் அடிமை சபை கூடி வான்னு சொல்லிட்டாரு. சபை கூடி வாங்கன்னு சொல்லி அறிக்கை சொன்ன உடனே முதல்ல ஓடி வந்து நிக்கணும். சோ இதுல எப்படி தேர்வு என்பதற்கு இடமில்லை, நான் தகுதி இல்லை அல்லது எனக்கு விருப்பம் இல்லை, எனவே நான் வரப்போவதில்லை என்று நினைப்பதை தயவு செய்து தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நமக்கு வேறு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். என்னென்ன பிரச்சனை தேவனை மீறக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, மனிதனை மீட்டு பரலோக குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்க கிறிஸ்துவின் மூலமாய் அவர் உண்டாக்கின சபை என்ற தேவ திட்டத்தை சித்தத்தை மீறுகிறோம் சபை கூடி வருதலை விட்டு விடும் பொழுது. இரண்டாவது, இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இதன் மூலமாய் கிடைத்த அவருடைய இரத்தத்தை, அந்த இரத்தம் கொடுக்கின்ற வல்லமையை சக்தியை மகிமையை மனதார வீணடிக்கின்றோம், மறந்து போய்விட வேண்டாம். இதைத்தான் இயேசு சொல்றப்ப சொன்னாரு, நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 7 அதிகாரத்தில், புத்தி உள்ளவன் கல்லின் மேல் வீடை கட்டினான், புத்தி இல்லாதவன் மணலின் மேல் வீடை கட்டினான். ரெண்டு பேர் ஒன்னாதான் கட்டினான், ஆனா அஸ்திபாரம் எங்க போட்டோம் அப்படின்றத மறந்து போய்விட வேண்டாம். மூன்றாவது, நம்மை மறுபடியும் பிறக்க வைத்த அந்த தெய்வீக பிறப்பை அழிக்க முயற்சி செய்கிறோம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஞானசானை எடுத்துட்டா சபைக்கு போலாமா வேண்டாமா அல்லது நேரம் கிடைச்சா நிச்சயம் நான் போயிருவேன் அப்படின்னு ரெண்டாவது யோசனைக்கு இடமே இல்லை. அப்படி யோசித்து ஒரு பைபிள் ஸ்டடியோ சபை கூட்டத்தையோ ஒரு தொழுகையோ தவற விட்டால், நாம் பிறந்த பிறப்பு இருக்குல்ல, மறுபடியும் பிறந்த பிறப்பு, பிதாவுக்கு நாம் பிறந்தேன்னு சொல்றோம் அல்லவா. இல்லை என்றால் நமக்கு இன்னொரு பிதா இருக்கிறான். இயேசு சொல்றாரு, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஏன்னா இயேசுவையே தொழுகை செய்கிற விஷயத்துல மாத்த முயற்சி பண்ணான். முதல்ல தேவன் படைத்த ஆதாமி ஏவாளியும் தேவ வார்த்தையை மீறி நடக்காவே மாற்று வேலை செய்தான். அந்த தந்திரக்காரன் தொடர்ந்து இருக்கிறபடியினாலே சபையினுடைய எந்த விஷயத்தையும் தவற விடுற நாம ஆவிக்குரிய பிறப்பை சந்தேகப்படும்படியாக மாற்றுகிறோம் என்ற மாபெரும் எச்சரிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்று கேட்ட செய்தியை நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். சபை கூடி வருதல் என்பது நம்முடைய தேர்வு அல்ல. தொழுகைக்கு கூடி வரும் பொழுது வருவதா வேண்டாமா என்பது நம்முடைய தேர்வு அல்ல. மாறாக எவ்வாறு தொழுகை செய்ய வேண்டும், ஏன் நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்பதை நம்முடைய சிந்தையிலே ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனை சந்தோஷப்படுத்துகிற, அவருக்கு அவர் வார்த்தையினால் பிறந்த பிள்ளைகள் என்ற குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ சிந்தை கொள்வோம். தேவனுக்கு சித்தமானால் சபை கூடி வருதலை தொழுகையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஜபம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, நாங்கள் உம்முடைய சிந்தையிலே, உம்முடைய திட்டத்திலே, உம்முடைய அனந்த ஞானத்திலே நாங்கள் திட்டமிடப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு நாங்கள் இந்த பூமியிலே பிறக்கப்பட்டோம். சபையாக சபையிலே அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு வழிகளை இன்று எங்களுக்கு அடையாளப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மறுபிறப்பினுடைய மகிமையை, இயேசுவின் இரத்த சக்தியை நாங்கள் வீணடிக்காமல் இருக்க, அதை வீணடிப்பதனால் வருகிற சாபத்திலிருந்து நாங்கள் தப்பி பிழைக்க எங்களோட பேசி காப்பாற்றுகிற வழியை வெளிப்படுத்தினதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான். 1 கொரிந்தியர் 11:17 சபை கூடி வருதல் என்பது எதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும்? இனி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:17 சபை கூடி வருதல் என்பது எதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ
அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் தாமே, அவரை நாம் சபையாக கூடி தொழுது கொண்டு நடக்கூடிய எல்லாவித ஆசீர்வாதங்களும் கிருபையும் நமக்கு தந்தருவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.